பிக் பாஸ் சீசன் செவனில் அதிகமாக ட்ரோல் ஆன கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மாயா. யார் கூட அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம கமல்ஹாசன் சார் கூட. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், என்ன தான் பிடிக்குது பிடிக்கல அதுக்காக இந்த அளவுக்கு கேவலமாலாம் வந்து விமர்சனம் பண்ண வேணான்ற மாதிரி மக்களுடைய கருத்தாகவும் இருந்தது. பட் ஆனால் சமீபத்தில் ஏதோ ஒரு அப்ராடில் ஒரு நிகழ்ச்சியில், மேடை நிகழ்ச்சியில் புகழ் குரேஷி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கமல்ஹாசன் சாரை ரொம்பவே கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு பிடிச்ச இடம் மாயா பஜார், மாயாவரம், மாயா ஜால் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ இதற்கு வந்து அவங்க ரெண்டு பேருமே மன்னிப்பும் கேட்டுட்டாங்க, வீடியோவாக போட்டிருந்தாங்க. புகழ் வந்து ரொம்ப அழுதுலாம் வந்து வீடியோ போட்டிருப்பாரு. பட் இது சம்பந்தமாக வந்து வனிதா இந்த பிக்பாஸ் ரிவ்யூ சமயத்தில் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கிண்டல் பண்ணது கமல்ஹாசன் சாரை மாயாவை, அது எப்படி ஒரு பொட்டை புள்ள வந்து அதில் இருக்கக்குள்ள அவளுக்கு எந்த மன்னிப்பும் கேட்காம கமல்ஹாசன் சாருக்கு மட்டும் அது இன்னும் அப்படியே அழுதுலாம் வந்து மன்னிப்பு கேட்குறது. ஆக்சுவலி இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலமே புகழ் குரேஷி எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களாம் ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங். பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு என்னால் வந்து எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. கமல்ஹாசன் சாருக்கு அழுது வீடியோ போட தெரிஞ்ச அவங்களுக்கு மாயா கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும்னு ஏன் தோணலை அப்படின்ற மாதிரிலாம், அதுவும் அவங்களுடைய ஸ்லாங்கே இப்படி தான் இருந்தது. ஒரு பொட்டை பிள்ளைக்கிட்ட வந்து ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்து வைரல் ஆகிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.